Vangada. Hey, and the Madagi Bagatalone. Up Anga. But a break, I was thinking, Kaya, what do you do? What an la? No, Perisame. In the Pachala or Dinis Circle, Arivada Mudija Kayora and Alta Guruka opened the Kayla to put to Panata Banginella. Ipena. What a kind of putting in the Kitapota? Never the Nalatana Yarkin became an island. Part the Miracle. In a Kalapunda Kanjia. Hey, you have a path in Nigria. Why can't you take a path? Hey, Pundase. இந்த நிலத்துல யார் அத்துமீறி நுழைய கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் ஐயா உத்தரவு சரி கேளுங்க தர்ம தோட்டம் எப்படிங்க இருக்கு டேய் போடா போய் உன் தோட்டத்தை பாருடா வந்துட்டான் பெருசா ஓ பெரியசாமி உன்னதாயா பணத்தையும் வாங்கிக்குவ போலீஸ்க்கு போவ அப்படிதானே அதெல்லாம் இவத்த எதுக்காக கேக்குற பண்றாச்சு எதுவானாலும் இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட போய் கேட்டுக்கோ மிஸ்டர் பொன்ராஜ் ஆத்திர பரமா பொறுமையா கேளுங்க அக்ரிமென்ட் கையெழுத்து போட்டது உண்மைதானே பெரியசாமி ஒத்துக்கறார் அப்புறம் எதுக்கு சார் உங்ககிட்ட புகார் கொடுக்கணும் மெரட்டி கையெழுத்து வாங்கறல்ல அத பத்தி தான் புகார் கொடுத்துறோம் ஆ மெரட்டி கையெழுத்து வாங்கற Let's go! Let's go! If you are நீ போ பொன்ராஜ் ஐயா கிட்ட நான் பேசிக்கிறேன் சரிங்க வரங்க ஏம்பா நான் தெரியாம தான் கேக்குறேன் போய் புகார் வாங்குறதுக்குனே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரா புகார் உண்மையா பொய்யான முடி சரிக்குதா நாங்க இருக்கோம் அதுவும் சரிதான் 80 பேர் எனக்கு நிலம் வைக்கிறேன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போனா அதுல ஒருத்த மட்டும் புகார் கொடுத்திருக்கான் எங்கயோ லாஜிக் கிடைக்கதே எங்கயோ லாஜிக் கிடைக்கல மீதி 79 புகாரும் நீ தியாகி பையன் இல்ல என்னடா அம்பு வந்திருச்சே வில்ல காணாமேன்னு பார்த்தேன் வந்துட்டேன் ஏன் இன்ஸ்பெக்டர் இவனுங்க நிலத்துக்கு ஒண்ணுக்கு மூணா பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கேன் ஏன் மேல கம்ப்ளைன்ட் கொடுக்கறானுங்க சரி கம்ப்ளைன்ட் கொடுக்கறானுங்களே அக்ரிமென்ட் போட்டு எத்தனை நாள் ஆச்சு 2 மாசம் ஆச்சு இப்போ வந்து கம்ப்ளைன்ட் கொடுக்கறானுங்க இத்தனை நாள் நான் விரல் சிப்பிக்கிறானங்களா பூனைக்கு யார் மணி கட்டறதுன்னு பயந்துட்டு இருந்தாங்க முதல்ல பெரியசாமி மாமா கட்டனாரு அவருக்கு பின்னாடி அத்தனை பேரும் வந்திருக்காங்க யோ பெரியசாமி அன்னைக்கு என்னமோ சாஸ்தாங்கமா கால்ல விழுந்து தெய்வம்லாம் சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போனே மறந்து போய் புகார் கொடுத்துட்டியா அது எப்படிங்க பாப்பேன் உங்க ஆளுங்க கையில கத்திய வச்சுக்கிட்டு மிரட்டாங்க நான் ஆளை விட்ட போது சாமின்னு சொல்லி கால்ல விழுந்து கையெழுத்து போட்டேன் என் வீட்டை குளிச்சிரணும்னு சொல்லி பயமுறுத்து கையெழுத்து வாங்குனாருங்க கையெழுத்து போடலனா குழந்தைய கொன்னுடுன்னு சொன்னாருங்க நிலத்தை எழுதி கொடுக்கலாம் ஊரை விட்டு துரத்திடுவேன்னு சொன்னாருங்க போ நிறுத்துங்களா பாரதேசி பசங்களா ஐயா பணம் பத்தலங்க ஐயா கூட கொஞ்சம் போட்டு விடுங்கன்னு கேட்டா கொடுத்துட்டு போறேன் ஏக்கல அப்படி இல்ல அப்படின்னு சொல்றீங்க நோ வா பணம் யாருக்கே வேணாம் உனக்கு பணம் வேணுமா வாங்குன பணத்துக்கு 1.5 வட்டி போட்டு நாங்க திருப்பி தரோம் என்னடா சொன்னே வட்டி போட்டு கொடுக்குறீங்களா ஏய் கவர்மெண்ட்க்கே வட்டி இல்லாம கடன் கொடுக்கறான் அந்த வேலை தம்பி டேய் இந்த சில்ற பசங்களை நம்பி வேலை தம்பி உசுப்பு விட்டீங்கல்ல டேய் பொழுது விடிஞ்சா பாருங்கடா நிலத்துல வைக்கிறதுக்கு 1 ரூபாயிலக்கும் கால் இருக்காது வேலைதம் பிஹேவியர் செல் நீ என்ன பெரிய ஐஜியா நீ நீ என்ன அதட்டத நீ கான்ஸ்டபிள்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஆன வரைக்கும் எத்தனை ஸ்டேஷன் மாறி வந்தேன்னு எனக்கு தெரியும் ஓ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜி3 ஸ்டேஷன்ல வாரத்துக்கு ஒரு மணி கேள்ட்டு போட்டப்பவே உனக்கு நல்லாவே எனக்கு தெரியும் யோ 10 வருஷமா என்னைய தெரியுங்கறல்ல அப்புறம் எதுக்கு என்னைய பாய்ச்சிக்கிற நான் மலையே முழுங்கறவன் உன்ன மாதிரி கூலங்கள் எல்லாம் ஏன் மாத்திரம் ஹலோ சார் ஐ அம் இளங்கோ எம்ஏ என்ன இசம் ஜேர்னலிசம் மக்கள் சக்தி ரிப்போர்ட்டர் இப்ப என்ன பேட்டி எடுக்க வந்திருக்க மிஸ்டர் இங்க டேப் ரெக்கார்ட் யூஸ் பண்ண கூடாது ஏய் விடுற அவன் கடமையா அவன் செய்றான் நீ கேளுப்பா ஆனா ஒரு கண்டிஷன் 3 கேள்வி தான் கேட்கணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு சார் 3 கேள்வி தானா ரெண்டாவது கேள்வி கேளு முதல் கேள்வியை தான் வேஸ்ட் பண்ணிட்ட மிச்சம் இருக்கு ரெண்டே உருப்படியா கேளு உங்களோட சாரைய ஃபேக்டரியால சுற்றுப்புற சூழல் எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு பரவலா பேசிக்கிறாங்களே யோ என்னையா போல சுற்றுப்புற சூழல் சிமெண்ட் பேட்டரி கட்டினா கூட நீ சொல்றதெல்லாம் ஆகும் அதுக்காக சிமெண்ட் தயாரிக்காம இருக்காங்களா இல்ல நாம தான் ஊடு கட்டாம இருக்கமா தம்பி டேப் சுத்துதா நல்லா பாத்துக்க இன்னொருத்தர கேட்டா சொல்ல மாட்டேன் உங்க சாரைய ஃபேக்டரி எதிர்க்கிற ஜீவாக்கு பின்னால பெரிய மக்கள் சக்தி இருக்குன்னு பேசிக்கிறாங்களே மக்கள் சக்தியா யோ மக்களுக்கு ஏரிய சக்தி
அவன் சக்தி இல்லாம சிட்டுக்குடி லேக்கிய சாப்பிட்டு அலையறான். நீ வேற தம்பி, ஓட்ட இருக்கிறதுனால புல்லாங்கல் பீரங்கி ஆயிட முடியுமா? சார், கடைசியா ஒரு கேள்வி. தியாகி ராமசாமி முதலியாரோட மரணத்தை பத்தி ஏண்டா? ஆளு வளர்ந்துருக்க அளவுக்கு அறிவு வளரலையா உனக்கு? மூணு கேள்வி ஆயிடுச்சு இல்ல? அவரு அவரு கடமையை செய்யறாரு, நீ உன் கடமையை செய்ய வேணாமா? சார், என்ன சார் இது? எழுந்துருமா, எழுந்துரு. ஆசீர்வாதம் வேணுமா? அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். எழுந்துரு. முதல்ல உங்க அண்ணன் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லு. உனக்கு தெரியும், ஆனா நீ சொல்ல மாட்ட, அப்படித்தானே? டிஎஸ்பி கிட்ட இருந்து இந்த ஊர் பத்து நீங்க உன்னை காப்பாத்தின மாதிரி இங்கேயும் யாராவது வந்து காப்பாத்துவாங்கன்னு பாக்குறியா? நோ சான்ஸ். நீ என்ன பண்ற? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்க அண்ணன் எங்க இருக்கான்னு சொல்லிடுற. என்ன சத்தத்தையே காணும், மௌன விரதமா, தலைச்சரண விரதத்தை? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்க அண்ணன் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லேன்னு வச்சுக்க. நம்ம பசங்க டேய், கூட்டு போங்கடா அவளை. கேக்குறா தொட்டா அவள? விடியற வரைக்கும் அவளை யாரும் தொடக்கூடாது. எது வரைக்கும்? விடியற வரைக்கும். அம்மா, விடியற வரைக்கும் உன்னை யாரும் தொட மாட்டாங்க. போமா, கூட்டு போகடா. ஹாய், தொடாதங்கறல்ல. ஹாய், என்னடாச்சு? ஹாய், என்ன பண்றீங்க? என்ன ஓடிடா இது? Come on.